ஸ்போர்ட்ஸ் பத்திர செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சு கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியின் முன்னாள் அசர வேகப்பந்து வீச்சாளரான சோயப் பக்தர் என்னுடைய கிரிக்கெட் வாழ்க்கையில இந்த ஒரு இந்திய வீரருக்கு பந்து வீசும்போதுதான் நான் ரொம்பவே பயந்தேன் அந்த போட்டியை என்னோட வாழ்நாள்ல மறக்கவே முடியாது அப்படின்னு தன்னுடைய அனுபவத்தை தற்போது ஷேர் பண்ணியிருக்காரு அது பத்தின முழுமையான பார்ப்போம் பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியின் முன்னாள் வேகப்பந்து வீச்சாளரான சோயப் பக்தர் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகள்ல பாகிஸ்தான் அணிக்காக பல போட்டிகள்ல வெற்றி பெற்று கொடுத்திருக்காரு சோயா பக்தரோட அந்த அசுர பந்து வீச்சுக்கு பயப்படாத பேட்ஸ்மேன்கள் யாருமே இருக்க முடியாது அப்படின்னே சொல்லலாம் இந்த நிலைமையில சமீபத்துல ஆன்லைன் நிறுவனம் ஒன்றுக்கு பேட்டி கொடுத்த சோயப் பக்தர் தன்னுடைய வாழ்நாள்ல மறக்க முடியாத போட்டி எது என்றும் எந்த ஒரு வீரருக்கு தான் பந்து வீச ரொம்பவே பயந்தேன் அப்படின்றத பத்தியும் பேசியிருக்காரு இது பத்தி அவர் பேசும்போது என்ன சொன்னார் அப்படின்னா கடந்த இரண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு நடந்த உலகக்கோப்பை போட்டியில இந்திய அணிக்கு எதிராக நாங்க முதல்ல பேட்டிங் செய்து இருநூத்தி எழுபத்தி மூன்று ரன்களை அடித்தோம் அந்த ஆடுகளம் முழுக்க பேட்டிங்க்கு சாதகமா இருந்த காரணத்தினால என்னோட அணியிடம் சென்று முதல் பேட்டிங் முடிந்த பிறகு இந்த ஸ்கோர் பத்தாது இன்னும் ஒரு முப்பது ரன்கள் நம்ம கூட எடுத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னேன் இருந்தாலும் அணி வீரர்கள் எல்லாருமே இருநூத்தி எழுபத்தி மூணு என்ற இந்த ஸ்கோர் பத்தாதா அதையெல்லாம் நாம ஈஸியா ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொன்னாங்க ஆனா அந்த போட்டியில இந்திய அணியின் வீரர்களான வீரேந்தர் சேவாக் மற்றும் சச்சின் டெண்டுல்கர் இவங்க இரண்டு பேருமே என்னுடைய பந்த ரொம்பவே ஈஸியா விளாச தொடர்ந்துட்டாங்க அதுலயும் இந்திய அணியின் பேட்ஸ்மேனான சச்சின் டெண்டுல்கர் என்னுடைய பந்த பாயிண்ட்ல ஒரு சிக்ஸ் அடிச்சாரு அவர் அடிச்ச அந்த ஷாட் இன்னமும் என் கண்ணுக்குள்ளேயே இருக்கு அந்த போட்டியில சச்சின் ஆடுற விதத்தை பார்த்த உடனே எனக்கு எப்படி அவருக்கு பந்து வீசணும் அப்படின்ற ஒரு எண்ணமே இல்லாம போயிடுச்சு அந்த அளவுக்கு ரொம்பவே அபாரமா விளையாடினாரு இருந்தாலும் நீண்ட இடைவெளிக்கு பிறகு அந்த போட்டியில அவரோட விக்கெட்டை நானே வீழ்த்தினேன் அவருடைய விக்கெட்டை நான் வீழ்த்தி இருந்தாலும் கூட என்னுடைய கேரியர்ல அந்த ஒரு போட்டியை மட்டும் என்னால மறக்கவே முடியாது அப்படின்னு ஷோயப் அக்தர் அவர்கள் பேசியிருக்காங்க சோயப் பக்தரோட இந்த தகவல் தற்போது சச்சின் டெண்டுல்கரோட எல்லாரோட ரசிகர்களுக்குமே பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி